ஆனால் எங்களை மாதிரி யாரும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துருக்க மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃபரே வைக்காமல் ஃபோட்டோ ஷூட் வந்துருக்கா பார்த்துங்க. பார்த்து பார்த்து பொறுமையாக பொறுமையாக. ஐயோ பாவம் புள்ள, எந்திரிக்க உட்கார வீட்லேயே கஷ்டப்படுவேன். இதுதான் ஆரம்பம், இன்னும் நிறைய இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆவலாக இருந்தியே. இப்பயே டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம், 1 hour ஆகுதா? உதைக்கல, ஒரு மாதிரி மூமெண்ட் தெரியல அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோரா மோரே. என்னப்பா லொக்கேஷன்லாம் புதுசாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துருக்குறோம். மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டு, எப்படி இருந்தாலும் சொல்லலாங்க. அடுத்த மாதம் பிள்ளைக்கு டெலிவரி இருக்குது, அதனால் இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்துருக்குறோம். அதேப்பா அடுத்த மாதம் வந்து டெலிவரி வச்சுக்கிட்டு இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வர அப்படின்னா அது இப்படி பெரும் கதை இருக்குது. 5வது மாதத்துலேருந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. 5th month ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேடமுக்கு பம்பாக வயிறாது. என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், பம்பா வயிறு பெருசாக தெரியல, அதனால் ஃபோட்டோ எடுத்தாலும் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 6வது மாதம் ஏதோ டைமு அதுவும் விட்டாச்சு, அப்பயும் வயிறு தெரியல. ஆக்சுவலாக 7வது மாதம் வலையாக போயிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போ தான் வேலை கிடச்சிது, லீவு கிடைக்காம போயிருச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டே எடுக்க முடியல. சரி 8வது மாதம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹெல்ப்புக்கு ஆளே வரல. எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. 9வது மாதம் தான் வயிறு தெரிஞ்சுது. சரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இனிமேலாம் நீ வெளில போகக்கூடாதுப்பா, வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி வரைக்கும் இனிமேல் வீட்டு விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு 10வது மாதம் ஆயிடுச்சு. 10வது மாதமா? ஆமாம், 9வது மாதம் எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 வாரத்தில் டெலிவரி. இந்த டைமில் வெளில கூட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடமோட அக்கா வரேன்னு சொல்லியிருக்காங்க, தங்கச்சிங்க 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட போகிறவங்க கிடையாது, இவங்க சித்தி பசங்க 2 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுக்கும் திடீர்னு ஆஃபீஸ் ஒர்க்கு போய் ஆகணும், இன்றைக்கி ஃபுல் டே சண்டே வந்து ஃபுல் டே வைக்கிறதா சொல்லிட்டாங்க, அவங்களும் வர முடியல. இன்னொரு தங்கச்சிக்கு திடீர்னு சளி ஜுரம், அதனால் அவங்களும் வர முடியல. சித்தி பொண்ணுடைய ஃப்ரெண்டு அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரை வச்சு ஏதாவது மேக்ஸிமம் ஒரு ஷார்ட்ஸுக்காவது எங்களை 2 பேரும் வந்து மெட்டர்னிட்டி வீடியோ ஷூட்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கப்புள் ஃபோட்டோ ஷூட்டும் அவங்கள வச்சு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். யாருமே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, ஏதோ இருக்கிறத வச்சு எடுக்க வந்திருக்கிறோம். பார்க்கலாம், யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஏதோ 2 பேர் வராங்களே, அவங்க வச்சு ஏதோ எடுக்கலாம். ஆமாம். அவங்க இதுக்கப்புறம் டைமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு, எடுத்து முடிச்சுட்டு தான் போகிறோம். ஆனால் எங்களை மாதிரி யாரும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துருக்க மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃபரே வைக்காமல் ஃபோட்டோ ஷூட் வந்துருக்கா பார்த்துங்க. எல்லாம் நம்மக்கிட்ட கேமரா இருக்குது அப்படிங்கிற திமுரு வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு பேக்கு காஸ்ட்யூம் பேக், இந்த பக்கம் ஒரு பேக்கு கேமரா பேக்கு, மேடம் கையில் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு ஐடியா இல்லாமல் போயிட்டுருக்கோம் பீச்சுக்கு. இது செம்ம கும்பல் இருக்குதுங்க பீச்சில், எங்கே இடம் இருக்குன்னு தெரியல. வீக் டேஸ் வந்து எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு லீவு கிடையாது, சண்டே மட்டும்தான் லீவு. சண்டேவில் வந்தால் மேடம் ஷை டைப்பு, நானும் கொஞ்சம் ஷை டைப்பு, எப்படி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது அப்படிலாம் தெரில. சரி வாங்க பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த லொக்கேஷன் பாண்டிச்சேரி பீச்சு, நல்லா தான் இருந்தது. போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெஸ்ஸு டல்லாக இருக்குன்னு மேடம் ஃபீல் பண்ணுறதுனால வேறு ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறோம், காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்ட்ரஸ் கூட இந்த மாதிரிலாம் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த காஸ்ட்யூம் வேறு லெவலில் தான் போயிட்டுருக்குது. ஆனால் காஸ்ட்யூம் வந்து இங்கே மாற்றல, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இவங்க சித்திக்கிட்டு இருக்குது, அங்கே போயிட்டு மாற்றிட்டு திரும்ப இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும். எப்படி சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களா டாக்கு, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமே. ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அடுத்த ஃபோட்டோ எடுப்போம். ரஞ்சினியோட சித்தி வீட்டுக்கு போயிட்டு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே லொக்கேஷன் எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டே வந்தோம். பாண்டிச்சேரி பீச்சை சுற்றி சுற்றி ஏகப்பட்ட லொக்கேஷன் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஆனால் எங்களுக்கு ஒரு லொக்கேஷனும் கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி, நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அந்த கேப்பில் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரி மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்திருக்கிறாங்க, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்திருக்கிறாங்க, குழந்தைகளாம் கூட தூக்கிட்டு வந்திருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அதனால் நமக்கு எந்த இடமும் கிடைக்கல. பாண்டிச்சேரியில் 1 of the ஐக்கானாக இருக்கிற பாரதி பார்க் இருக்குது, அது பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பார்க்ல ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும், அப்படியே கிரீனரியா போட்டோ ஷூட் எடுக்கலாம் சொல்லிட்டு மோகன விட்ரா வண்டிய அப்படின்னு பாண்டிச்சேரி பாரதி பார்க் விட்டோ வண்டிய. என்ட்ரன்ஸ் மாதிரி வேற ஒரு என்ட்ரன்ஸ்ல போயிட்டு வண்டியை விட்டா இங்க வண்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து பார்க்க சுத்தி வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போயிட்டு போட்டோ எடுக்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி மேடம் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு நீங்களே பாருங்களேன், பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட இடம் இருக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. நாங்க வந்து பாரதி பார்க்ல வந்து இறங்கிட்டோம், கொஞ்சம் கிரீனரியா எடுக்கலாம்னு சொல்லி வந்துருக்கிறோம். ஸோ மேடம் நிக்க வச்சு, ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க? நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்கம்பே. வீட்லையே மேக்கப் போட்டு வர சொன்னால் இங்கே வந்தும் மேக்கப் போட்டுருது, முடியலப்பா முடியல. ஆமாம் இன்னும் முடியல தான், இன்னும் கையில் போடணும், 2 கால்ல போடணும். ரைட்டுக்க நெயில் பாலிஷ் போட்டு வரேன், வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்.
அம்மா ட்ரெஸ் வெள்ளை கலராக இருக்குது, நீ என்ன இந்த கலரில் வைக்கிற நெயில் பால்ஸு? அப்போ தான் தெரியும். ஏய் அழகாக கொடு, பெயிண்ட் அடிக்கிற மாரி அடிக்கிற, ஒரே மாரி ஒரு நீட் எடுக்கும். மேடம் மேக்கப்லாம் பண்ணி வலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும் நான் சும்மாவா கேமரா தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு தூரத்தில் நின்று உக்காந்து ஒரு ஃபோட்டோ, அதை கொண்டு போய் மேடம் கிட்ட காட்டும்போது ஆன் சரியில்ல சரியில்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ, கிட்ட உக்காந்து ஒரு ஃபோட்டோ, தூரத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ. ஃபோட்டோ எடுத்தது மட்டுமா, அதுக்கு நான் கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது பாருங்க. ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபரே நான் மிஞ்சிருவோம் போல, அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தேன். அப்படி டார்ச்சர் பண்ணி எடுத்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியாச்சு, இவங்க மட்டும்தான் பண்ணுவாங்களா, நாங்களும் பண்ணுவோம்ல, நாங்களாம் சாதாரணமான ஆளா அப்படின்ட்டு நானும் சேஞ்ச் பண்ணியாச்சு, இவங்களும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருங்க. நானும் ஃபோட்டோ ஷூட் வந்தால் நாலு போஸ்ட் கொடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சோம். வேறு லெவலில் டஃப் கொடுக்குறாங்க. யார் எங்களுக்கு, நாங்களே தான் டஃப். போஸ்ட் கொடுக்க தெரியல, ஃபோட்டோ எடுக்க தெரியல. நல்ல வேலை இந்த பக்கம் பின்னாடி ஃபோன் பேசிகிட்ருக்காரு பாருங்கள் ஒருத்தர். அவர் தான் வந்து இவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அவர் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. திரும்ப ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு வரோம். எங்களை ஃபோட்டோ எடுக்க வந்த தம்பி ஃபோட்டோ மட்டும் எடுக்காமல் ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சில வீடியோக்களும் எடுத்தாரு. அதில் ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இதுக்கப்புறமா திரும்ப ஒரு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி அடுத்த ஒரு லொக்கேஷன் போக போகிறோம். அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்து பார்த்து பொறுமையாக பொறுமையாக. ஐயோ பாவம் புள்ள, எந்திரிக்கோ உட்கார, வீட்லேயே கஷ்டப்படுவேன். ஆ மேடம், ஃபோட்டோ ஷூட் எப்படி இருந்தது? ஐயோ கேவலமாக எழுந்திருக்கு. ஃபோட்டோ ஷூட் எப்படி இருந்தது? நடந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதான் ஆரம்பம், இன்னும் நிறைய இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆவலாக இருந்தியே. இப்பயே டயர்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம், 1 hour ஆகுதா? கைஸ் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோலாம் நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாலாம் இல்லாமல் இருந்திருக்காது, நல்லா தான் இருக்கும். சிரிக்கிறார் பாருங்க, இவர் தான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்தது. ஸோ ஃபோட்டோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஷூட்னா இங்கே பாருப்பா. ஐயோ ஏ ரொம்ப வெக்கப்படுற மாதிரியே நடிக்கிறான் பாருங்க, வேறு லெவலில் நடிக்கிறான்ப்பா அவன். ஸோ அதனால் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இவருக்கு ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ ஷூட்டாக எங்கே தான் வந்து எடுத்து கொடுப்பாரு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. காலையிலேருந்து சாப்பிடாமல் எடுத்து கொடுக்குறா, பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும், காலையிலேருந்து சாப்பிடாமல் நீ வீட்டு நிற்கிறீங்களே ரோடு ரோடான்னு. இல்லையா, திட்ட மாட்டேன். சரி ஓகே கைஸ், தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கு. சரி வீடியோ முடிச்சிக்கலாமா? சொல்லு, அந்த யூடியூப் மந்திரம் ஒன்று சொல்லுவே, சொல்லு. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், பை 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 பை.